ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு எக்ஸைட்டிங்கான விளாக் தான். நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருக்கேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூவி போகிறேன். அதுவும் இல்லாமல் நான் தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். லைஃப் டைமில் ஃபஸ்ட் டைமாக வந்து நான் வந்து தனியாக வந்து ஒரு மூவி பார்க்க போகிறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். மார்னிங் ஸ்ரீனிதா ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸோ வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா, லிஃப்ட் வந்து வர்றதுக்கு ரொம்ப நேராச்சு. சரி, வாக்கிங் தானே போகிறோம், அப்படியே ஸ்டேர்கேஸில் இறங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேர்கேஸ்லே இறங்கி, நம்ம இருக்கிறது 12th floor. ஸோ இப்போ வந்து 12 floors இப்போ இறங்கி வந்தாச்சு. சரி, இதுவே ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் இல்லையா மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாக்கிங் வந்திருக்கேன். என்னோடய பழைய வீடியோ ஒன்று பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மீ டைம் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி ஒன்ஸ் நான் இந்த மாதிரி வந்து ஒரு 1 day எடுத்துப்பேன். நான் எனக்காக வந்து ஷாப்பிங் போகிறது, நானே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ வந்து நான் போய் ஒரு 1 day எனக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவேன். அது வந்து ஸ்ரீனிதா ஸ்கூல் போகிற டைமாக இருக்கலாம், இவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கிற அன்னைக்கு நான் ஸ்ரீனிதாவை வந்து அவங்கக்கிட்ட விட்டு, ஹஸ்பண்ட் கிட்டே விட்டுட்டு நான் மட்டும் போயிட்டு வருவேன். இது வந்து ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்ம தனியாக வந்து போய் எல்லாம் நமக்கு பிடிச்சதை பண்ணிட்டு வர்றதுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க, நான் வந்து லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மீ டைம் பற்றி, அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு மீ டைம் தான், பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமே சரின்னு சொல்லிட்டு ஒரு மூவி போய் பார்க்கலாம் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த விக்ரம் அந்த சில மூவிஸ்லாம் ரீசெண்டாக வந்த மூவிஸ் வந்து P18 சர்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஃபேமிலியாக போய் அந்த மூவி பார்க்க முடியல. அப்போ என் ஹஸ்பண்ட் மட்டும் வந்து 2-3 படம் தனியாக போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ நான் கேட்டுட்டு இருந்தேன், எப்படி இருக்கும் தனியாக போய் பார்த்தேன்னா, எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம், பக்கத்தில் யாராவது இருந்தால் தானே அது டக்குன்னு ஏதாவது சீன் வர்றப்போ பேசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, எனக்கும் தோணுச்சு, ஓகே நம்மளும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே வீக் டே போனோன்னா தேட்டர்ஸும் ஃப்ரீயாக தான் இருக்கும், ஸோ ப்ராப்ளம் இருக்காது. ஸோ போய் நம்ம தனியாக போய் மூவி பார்த்துட்டு வரலாம், நமக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பிளான் பண்ணேன். ஹஸ்பண்ட் அவங்களே சொன்னாங்க, இன்றைக்கி நான் ரொம்ப ஃப்ரீ, நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன், ஸ்ரீனிதா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாலும் சீக்கிரம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி இன்றைக்கி வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட மார்னிங் ரொட்டீன் இல்லையா, கண்டிப்பாக வாக்கிங். ஸோ அந்த வாக்கிங்கை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைம் வந்து 7:40 ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வாக்கிங் போயிட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். குக்கிங்லாம் மார்னிங்கே முடிச்சாச்சு. ஸ்ரீனிதாவுக்கு பேக் பண்ணுறனால காய்கறிலாம் போட்டு ஒரு பருப்பு சாதம் மாதிரி, அதுக்கு வந்து கத்திரிக்காய் காரமாக கத்திரிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் சட்னி அரைச்சிருக்கேன் தோசைக்கு. அப்படி இல்லை, ஸ்ரீனிதா வந்து பிரெட் டோஸ்ட் வேணும்னு சொல்லி கேட்டால், ஸோ அவளுக்கு வந்து அந்த வீட் பிரெட், அதனால தான் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது, வீட் பிரெட் அது சீஸோடு டோஸ்ட் பண்ணி அவளுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு. நம்ம இப்போது கிளம்பியாச்சு மூவிக்கு. மார்னிங் வந்து இப்போ 10:30 ஆகுது, 11:30 ஷோ. 11:30 மூவி போடுறது எப்படியும் 11:45 ஆகிடும். ஸோ நான் இப்போ தான் 10:30 கிளம்பியிருக்கேன், டாக்ஸி புக் பண்ணேன். இப்போ வந்து மாலுக்கு வந்துட்டேன். இந்த மால் நேம் பார்த்தீங்கன்னா நியூ சென்ட்ரல். இது வந்து பிரிக்ஃபீல்ட்ஸில் இருக்குது, லிட்டில் இந்தியா அப்படிங்கிற ப்ளேஸில் இருக்குது. நான் பிரிக்ஃபீல்ட்ஸ் ஷாப்பிங் வந்து ஒரு வ்ளாக் வந்து போட்டிருந்தேன், நம்ம இங்கே எந்தெல்லாம் என்ன எந்த மாதிரி இந்தியன் க்ராசரிஸ் கிடைக்கும், எந்த மாதிரி ப்ரைஸில் கிடைக்கும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். வீக் டேயில் மால் வந்தாலே அது ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் மாலே நமக்கு. வீக்கெண்ட் வந்து வர்றப்போ பார்த்திங்கன்னா நிறையா க்ரௌடு, நமக்கு எதையுமே சரியாக பார்க்க முடியாது. பட் வீக் டேஸில் வந்தோன்னா நல்லா பொறுமையாக காமாக ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம தேட்டர்கிட்ட வந்தாச்சு. கோல்டன் ஸ்க்ரீன் சினிமாஸ் அப்படிங்கிறது தான் இந்த மல்டிப்ளெக்ஸோட நேம், GSCன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணலாம். இன்றைக்கி என்ன மூவி பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டில் விசேஷம் அந்த மூவி தான் பார்க்க போகிறோம். 2 ஷோ போட்டிருக்காங்க, 11:30 2 ஷோ போட்டிருக்காங்க. ஸோ நம்ம புக் பண்ணலாம்.
சீட் நான் பார்த்தேன் மொத்தமே 6 டிக்கெட் தான் புக் ஆகிருக்குது. சரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சீட்டாக எடுத்துப்போம். ஸோ நம்ம வந்து வ்ளாக் அப்பப்போ ஏதாவது எடுக்கிறப்ப மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு சீட்டாக எடுத்துக்கிட்டோம்னா வேறு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சீட்டாக நான் புக் பண்ணிக்கிட்டேன். 12 ரிங்கெட்ஸ் வருது ஒரு டிக்கெட் வந்து 12 ரிங்கெட்ஸ். ஸ்நாக்ஸ் வந்து இப்போ நான் இதில் எதுவும் புக் பண்ணல, நான் ஆன் கவுண்டரே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எதுவும் நான் புக் பண்ணல. ஸோ நம்ம டிக்கெட் வந்து கார்டில் பே பண்ணலாம். நான் பே பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு காட்டுறேன். டிக்கெட் வந்து எடுத்தாச்சு. ஸோ இதுதான் அந்த டிக்கெட். இப்போ வந்து 10:45, 10:50 தான் ஆகுது. இன்னும் 1 ஹவராவது, அட்லீஸ்ட் 45 மினிட்ஸாவது ஆகும். இன்றைக்கி மார்னிங் வந்து காஃபி குடிக்கல, அதனால் சரி இங்கே காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு மெக்கஃபே வந்தேன். ஒரு ஐஸ்டு அமெரிக்கனோ குடிச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 11:20 ஆகிடுச்சு. சரி இப்போ போனால் கரெக்டாக தான் இருக்கும், உள்ளே போனால் அப்படின்னு சொல்லிட்டு முதச்சிரு ஸ்நாக்ஸ் வாங்கலாம். பாப்கார்ன் இல்லாமல் மூவி எப்படி பார்க்குறது, அதுவும் தனியாக பார்க்குறப்ப போர் அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது. ஸோ பாப்கார்ன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டரில் வந்து க்யூவில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேரமல் பாப்கார்ன் தான். எனக்கு வந்து நார்மல் சால்டட் பாப்கார்னை விட கேரமல் பாப்கார்ன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவே வந்து ஒரு காம்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்கார்ன் அண்ட் ட்ரிங்க் வந்து வாங்கியிருக்கேன். இந்த மூவி வந்து ஹிந்தியில் இருக்கு இல்லையா, நான் அப்போ ஹிந்தியில் வந்து பார்த்துருக்கேன். தமிழில் வந்து ஆர்ஜே பாலாஜி ஸ்டைலில் கொஞ்சம் காமெடியாக நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ரிவ்யூஸு. சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் இன்றைக்கி இந்த மூவி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நம்ம ஹால் நம்பர் பார்த்திங்கன்னா 10. ஸோ முன்னாடி வந்து டிஸ்பிளேயில் வந்து போடுறாங்க எந்தெந்த ஹால் வந்து இப்போ சீட்டிங் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி டிஸ்பிளேயில் போடுறாங்க. ஸோ நம்மளோடது வந்து 11:30 ஷோ, ஹால் 10. அது வந்து நம்ம சீட்டிங் நவ் ஓப்பன் போட்ட உடனே நம்ம வந்து உள்ளே போகலாம். இப்போ ஹால் 10:11:30 ஷோக்கு வந்து இப்போ நவ் சீட்டிங்னு வருது. சரி இப்போ நம்ம உள்ளே போகலாம். முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வச்சுருந்தாங்க வீட்டில் விஷயம், இந்த செட்டப் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க ஸ்க்ரீனில் முன்னாடி. நம்மளோடது வந்து ஹால் நம்பர் 10. செவன் டு 11 வந்து இந்த சைடு போகணும்னு போட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வீக் டே, அதுவும் மார்னிங் அப்படிங்கிறதுனால சுத்தமாக கூட்டமே இல்லை, கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா அதுவும் நானும் நடக்கிறேன் போகிறேன், ஸ்க்ரீன் 10 வரமாட்டேங்குது, நானும் ரொம்ப தூரம் நடந்துகிட்டே இருக்கிறேன். எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஏன்னா சுற்றி முற்றி பார்த்தா ஆளே இல்லை, நம்மளும் நடந்துகிட்டே இருக்கோமே உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதை ஏண்டா இந்த இடவன்னு பார்த்து இந்த ஸ்க்ரீனில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்பா இப்படியோ ஸ்க்ரீன் நம்பர் 10 வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஹாலில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 5 பேர் தான் வந்து மூவி பார்த்தோம். அந்த புக் பண்ண மொத்தம் 6 டிக்கெட் நான் பார்க்கும்போது புக் ஆகியிருந்தது, ஆனால் அதுலேயுமே 2 பேர் வரல. ஸோ மொத்தமே 4 பேர் தான் இருந்தாங்க நான் போகிறப்ப. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 5வது ஆள் அவ்வளோ தான், மொத்தமே இந்த ஸ்க்ரீனில் வந்து 5 பேர் தான் இன்றைக்கி வந்து படம் பார்த்தோம். நான் ஃபஸ்ட்டு சீட்டாக புக் பண்ணனால எனக்கு ஒன்றும் தெரில, கம்ஃபர்டபுளாக இருந்தது. இப்போ நல்லா செட்டில் ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து நான் மூவி வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன், ஏன்னா மூவி வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது, அதனால் எனக்கு வந்து ரொம்ப அந்தளவுக்கு தனியாக உட்காந்து பார்க்குற ஃபீல் வந்து தெரியல. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்னோடய லைஃப் டைம்லேயே ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தனியாக ஒரு மூவி வந்து வந்திருக்கேன். ஸோ அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்பெஷலாக ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை இல்லையா, அதனால் வந்து உங்களுக்குன்னு ஒரு மீட் டைம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், தனியாக இந்த மாதிரி போய் விஷயங்கள் பண்ணும் போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் கொடுக்கும், அதே மாதிரி நமக்கும் வந்து மைண்டு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். மூவி முடிச்சுட்டு வெளியில் வந்தப்போ வந்து 2:00 ஆகிடுச்சு. எனக்கு வந்து நான் சரி ரிட்டர்ன் போகிறது வந்து ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன்னா இந்த மாலோட பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனே இன்டர் கனெக்டடாகவே இருக்கும், கேஎல் சென்ட்ரல். இதுதான் வந்து நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி, சென்னையில் சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குது இல்லையா, அது மாதிரி வந்து இந்த ஸ்டேஷன் தான் வந்து மெயினான ஸ்டேஷன் கோலாலம்பூர்லேயே. எல்லா ஏரியாவுக்கும்
பக்கம் வந்து இங்கேருந்து கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ சரி ஓகே, அப்போனா நம்ம ரிட்டர்ன் வந்து ட்ரெயின்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் வந்து 2:45 தான் நெக்ஸ்ட் ட்ரெயின் இருந்தது. இங்கே வந்து நிறையா எல்ஆர்டி, எம்ஆர்டி, மோனோ ரயில், கேடிஎம் அந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம ஏரியாவுக்கு போகிறது வந்து எல்ஆர்டி லைன்லையும் போடலாம், கேடிஎம்லேயும் போகலாம். ஆனால் நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு கேடிஎம் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நம்ம அப்போனா கேடிஎம்மே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தேன். எல்ஆர்டி எம்ஆர்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக இருக்கும், நமக்கு வந்து 5 minutes once அந்த மாதிரிலாம் ட்ரெயின் இருக்கும். பட் இந்த கேடிஎம் பார்த்திங்கன்னா வந்து 45 minutes or 1 hour once தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பத்து கேவ்ஸ் அப்படிங்கிற இதுக்கு போகிற அந்த லைனுக்கு தான் நம்ம போகணும். பத்து கேவ்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த முருகன் கோவில் இருக்கு இல்லையா, மலேசியா புகழ் முருகன் கோவில் வந்து அங்கே தான் இருக்குது. அது வந்து நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம்தான், நம்ம வீட்டிலேருந்து வந்து ஒரு 6 kilometers தான் அந்த பத்து கேவ்ஸ். ஸோ இப்போ நம்ம அந்த லைன் தான் எடுக்கணும். ஸோ அந்த லைன் எங்கன்னு சொல்லி பார்த்து அந்த பிளாட்ஃபார்முக்கு நம்ம வந்தாச்சு. இங்கே வந்து நமக்கு கிளியராக நம்ம இதுவும் போட்டிருக்கிறாங்க, எந்த ரூட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ ஒரு 3 years அப்புறமா தனியாக வந்து ட்ரெயினில் போகிறேன் நான். ஏன்னா மோஸ்ட்லி வந்து இங்கே நாங்கள் ட்ரெயின் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா வந்து நான் எங்கள் வெளியில் போனாலும் ஃபேமிலியாக போகிறோனால அப்படியே கார்லேயே வந்து போயிட்டு கார்லேயே வந்துடுவோம். அதனால் வந்து மோஸ்ட்லி ட்ரெயினே யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ வந்து நான் ஒரு லாஸ்ட்டு 3 years முன்னாடி ட்ரெயினில் போனது, இன்றைக்கி தான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால நைட்டு மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக அண்டர் கிரவுண்டுங்கிறனால தான் இவ்வளோ டார்க்காக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் வீடியோ குவாலிட்டியும் கொஞ்சம் சுமாராக இருக்குது. இது வந்து அந்த கேடிஎம் கார்டு அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து இதுக்கு டிக்கெட்லாம் நம்ம எடுக்கிறது இந்த கார்டில் வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. டச் அண்ட் கோ கார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுவுமே நம்ம எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குமே அந்த ஒரு கார்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு. இப்போ வந்து ட்ரெயின் வந்துருச்சு. இதுலேயுமே லேடிஸ் கோச் அப்படின்னு தனியாகவே இருக்குது. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது ட்ரெயினே. ஏன்னா உங்களுக்கு 3:00 to 2:00 தான் ஆகுது, 2:45 தான் ஆகுது. ஸோ வந்து உங்களுக்கு இது நமக்கு பீக் அவர் இல்லாதனால ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது ட்ரெயினு. ஸோ இன்றைக்கி என்னோடய மீ டைம் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஒரு தனியாக மூவி பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குன்னு 1 day கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது வந்து நீங்கள் வந்து ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங்காக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்களுக்குன்னு 1 day வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஈவன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறது, இல்லை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறது, ஒரு காஃபி ஷாப் போகிறது, இல்லை பார்லர் போகிறது, இல்லை நான் ஒரு கோயிலுக்கு போகிறது, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஒரு நாள் வந்து உங்களுக்குன்னு எடுத்து செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.